ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, முதல்ல அனைவருக்கும் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து காலையில் போட வேண்டிய டெஸ்ட்டு. ஸோ காலையில் அவசரவதியாக வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்டேன். அலுவலக பணிக்கு போனதால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஏழை வந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்படியே நைட்டில் நம்ம பண்ணுற போல வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி கேஸ். ஸோ முதல்ல எல்லோரும் பொறுத்து வந்திருப்பீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம், நேரத்தை வீணாக்காமல். ஸோ நம்ம ப்ளஸ் டூ தமிழ் புக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ப்ளஸ் டூவில் ஏழு நாலு தாங்க நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கே ஆன்சர் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலுக்காரன் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? சரி கைஸ். சரி, நம்ம அதில் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறவங்க, பொருந்தா இணை எது? என்னதுங்க பொருந்தா இணை எது? உபாத்தியாயர். ஓகேங்களா? பாருங்க, கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், யாரா புதுசாக வரவங்க நீங்கள் ஆன்சர் வந்து போட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். உபாத்தியாயர். உபாத்தியாயர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஆமாங்க, கரெக்ட் தாங்க. உபாத்தியாயர் அப்படின்னா யாரை குறிக்கிறானா, ஆசிரியரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். குழிமாற்று. குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு, இதுவும் சரிதான். சீதாள பாத்திரம். எதுங்க சீதாள பத்திரம்? சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஸோ உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர், குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு, சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல். வித்யாரம்பம். ஸோ வித்யாரம்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்சி அப்படின்றது தவறுங்க. ஏன்பா? ஏன்னா வித்யாரம்பம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தொடக்கம். என்னதுங்க கல்வி தொடக்கம் தான் வித்யாரம்பம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? வித்யாபியாசம் அப்படின்னா தான் கல்வி பயிற்சி. ஸோ பியாசம், வித்யாபியாசம் அப்படின்னா தான் கல்வி பயிற்சியை குறிக்கக்கூடியது. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். அப்போ இங்கே கல்வி தொடக்கம்னு வந்திருக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து டி. அடுத்து, மையாடல் விழா என அழைக்கப்படுவது எது? மையாடல் விழா என அழைக்கப்படுவது எது? ஸோ என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ ஒரு மைய தடைவிட்டு என்ன பண்ண வைப்பாங்க, படிக்க வைப்பாங்க. ஸோ கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் அப்படின்றதுனால, அப்போ அந்த மைய தடவி புத்தகத்தை படிக்க வைக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, மையாடல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசராபியாசம். என்னதுங்க அசராபியாசம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா மையாடல் விழா. அப்போ இதுக்கான ஆன்சர் சிங்க, அசராபியாசம் அப்படின்றதான் மையாடல் விழா. அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்குற மாதிரி, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தா என கூறும் நூல் எது? பாருங்கள், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என கூறும் நூல் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் தமிழ் விடு தூது டிங்க. ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து மையிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ மஞ்சள் குளிப்பாட்டி நல்லா மையிட்டு முப்பாலையும் என்ன பண்ணுவாங்க, மிஞ்ச புகட்ட நல்லா வளர்ந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா தமிழ் விடு தூது தான் வந்து சொல்லுதுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். நாராசம் என்பது, நாராசம் என்பது யாது? நாராசம் என்பது யாது? சூப்பர். ஸோ நாராசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு அல்லது கம்பி, செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி அதனால் கட்டி வைப்பாங்க. அப்படி கட்டி வைக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்க, நாராசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ரெண்டு துளை உள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பியோ அல்லது மூங்கிற் குச்சியோ செருகி அதை கட்டி வைக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், நாராசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நாராசம் இது பாருங்கள், இது டி. கீழ்வாயிலக்கம் மேல்வாயிலக்கம் குழிமாற்று நெல்லிலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை மனப்பாடம் செய்ய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபாவதி சுவடி. ஓகேங்களா? இப்போ அந்த காலத்தில் பிரபாவதி சுவடி அப்படின்ற ஒரு சுவடி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியும், அது மூலமாக வந்து மனப்பாடம் பண்ண முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் பிரபாவதி சுவடி. நாராசம் அப்படின்னு என்னதுங்க, இந்த இரட்டை தொழிலுள்ள ஏடுகளில் ஒரு தொழில செப்பும் மூங்கிற் குச்சியும் செருகி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கிறது. சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவி எது? பாருங்கள், சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு என்ன பெயர், கருவி எது?
சூப்பர். எதுங்க தூக்கு, தூக்கு அப்படின்றது தான் வந்து அதனோட பெயர். அதைத்தான் எப்படின்னு சொல்லுவாங்க, அசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தூக்கத்தை எப்படின்னு சொல்லுவாங்க, அசைன்னு சொல்லுவாங்க. அப்போ பி மற்றும் சி இங்கே கரெக்டாக இருக்கிறதுனால இதுதாங்க இதுக்கான ஆன்சர், டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா சுவடிகளை வைக்கவும் எடுத்துச் செல்லவும் பயன்படக்கூடிய கருவி தூக்கு. அதைத்தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், அசை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ பி மற்றும் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. வினாதல் வினாயை விடுத்தல் என்றறிவை கடனாக்குளினே மடனணி இணகுக்கும் என கூறும் நூல் எது? பாருங்க, வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக்குளினே மடனணி இகக்கும் என கூறும் நூல் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, நன்னூல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நன்னூல் தாங்க இதை சொல்லுது. ஓகேங்களா. ஸோ வினாதல் அதான் என்ன பண்ணுவாங்க, ஸோ எதிர்கேள்வி கேட்கறது, வாதம் பண்ணுறது, இந்தமாரிலாம் பண்ணி தான் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, படிப்புகளை வந்து மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தினா நன்னூல். அடுத்து, பிள்ளைகளுக்கு மணல்தான், பிள்ளைகளுக்கு மணல்தான் சிலேட்டின் நிலையிலிருந்து, பனையோடு தான் புத்தகம், எழுத்தானியே பேனா. ஓகேங்களா. ஸோ பிள்ளைகளுக்கு மணல் தான் எதுங்க, ஸ்லேட்டுன்னு நிலையில் இருந்தது. அவங்க எழுதக்கூடிய புத்தகம், படிக்கக்கூடிய புத்தகம் பனையேடு தான், எழுத்தாணி தான் அவங்களோட பேனா அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். இதுக்கான சொன்னதுங்க, ஏ ஊவேசா. ஸோ ஊவேசா தாங்க வந்து அதை சொல்லியிருப்பார். சொன்னவர் யாருங்க, ஊவேசா. அடுத்து கூற்றை கவனி, ஊவேசா சார்ந்த கூற்றுகள். தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டார். பாருங்கள், ஊவேசா தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டார். ஆமாங்க, கரெக்டு தாங்க. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணப்படுறாரு, ஊவேசா வந்து அழைக்கப்படுறாரு. கரெக்டு தான். மகாமகோபாத்தியாய திராவிட வித்திய பூசணம், தசியானத்திய கலாநிதி, என்னதுங்க, தசியானத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். மகாமகோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம், தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்ற பட்டங்களை பெற்றவர் ஊவேசா. கரெக்டு தான். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றவர். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். 1932 சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு என்ன பண்ணியிருக்கோம், டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய இலக்கியங்களை தேடி தேடி என்ன பண்ணியிருப்பாருங்க, அச்சில் வந்து பதிப்பிச்சிருப்பார், மிகப்பெரிய அரும்பாடு பட்டிருப்பார். ஓகேங்களா. அப்போ சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் இவருக்கு தான் கொடுத்துருக்கோம். சென்னையில் திருவான்மையூரில் இவருக்கு நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திருவான்மையில் ஒரு பேரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஊவேசா நூலகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஆமாங்க, சென்னையில் திருவான்மையூரில் தான் இவருக்கு என்ன வச்சுருக்காங்க, நூலகம். நூலகம் வந்து இவர் பேரில் ஊவேசா நூலகம் அப்படின் நூலகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இவருக்கு சிலை எங்கே வச்சப்பட்டிருக்குன்னா, சென்னை மாநில கல்லூரியில் தான் வந்து சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் எதுங்க, டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து மறுபடியும் கூற்றை கவனி, சுரதா, சுரதா சான்ற கூற்றுகள் பாருங்கள். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ஆமாங்க, சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன். கரெக்டு தாங்க. ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுவார், பாரதிதாசன் மீது கொண்ட சுற்று பண்ணுற பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், தன்னோட பேரை மாற்றிருப்பார். அதனோட சுரக்கம் தான் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். ஓகேங்களா. காவியம் என்னும் இதழை நடத்தி உள்ளார். ஆமாங்க, இது ரொம்ப முக்கியம். காவியம் அப்படின்ற இதழை நடத்தினவர் யாருன்னா சுரதா தான். ஓகேங்களா. தமிழக அரசின் கலைமாமணி பட்டம் பெற்றவர். ஆமாங்க, தமிழக அரசோட கலைமாமணி பட்டத்தையும் பெற்றிருக்காரு. பாரதிதாசன் விருது வாங்கியிருக்காரு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ராசராசன் விருதும் வாங்கியிருக்காரு. என்னென்ன விருது பாருங்கள், தமிழக அரசோட கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ராசராசன் விருது, இதெல்லாமே சுரதாக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ எல்லாமே சரின்றதுனால இதுக்கு நான் சொன்னதுங்க, டி அனைத்தும் சரி. இவரோட இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து காவியம் இதழை நடத்தியிருக்காரு. தமிழக அரசோட கலைமாமணி பட்டத்தை வந்து இவர் பெற்றிருக்காரு. அடுத்து, சுரதா நூல்களில் பொருந்தாதது எது? சுரதாவோட நூல்களில் பொருந்தாதது எது? தேன்மழை, துறைமுகம், பாலும் தேனும், மங்கையர்கரசி. சூப்பர். இது எதுங்க, சி தாங்க இதில் ஆன்சர். ஏன்பா, ஏன்னா பாலும் தேனும் அப்படின்றது பொருந்தாதுங்க. என்ன வரணுங்க, அமுதும் தேனும். ஸோ அமுதும் தேனும் அப்படின்றது தான் இவருடைய நூலுங்க. ஸோ தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும், மங்கையர்கரசி, இது எல்லாமே சுரதாவோட நூல்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்படி வந்து நம்ம குமரகுருபரோட நூல்கள் ரொம்ப முக்கியம்னு சொன்னோமோ, அதே போல் சுரதாவோட நூல்களும் ரொம்ப முக்கியம். கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தா இணை எது. ஸோ சொற்பொருளிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள க்வெஸ்சன் பாருங்கள். பொருந்தா இணை எது? உரன். உரன் அப்படின்னா வலிமை. ஆமாங்க, உரன் அப்படின்னா வலிமை. கரெக்டு தான், ஏ வந்து கரெக்டாக இருக்குது. கலன். கலன் அப்படின்னா யாழ். கலன் அப்படின்னா யாழ். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். உள்ளியது. உள்ளியது அப்படின்னா நினைத்தது. ஆமாங்க, உள்ளியதுன்னா நினைத்தது, இதுவும் கரெக்டு தான். மழு. மழு அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை. தவறுங்க. ஏன்பா, மழு அப்படின்னா கோடாரி. மழுனா என்ன வரணுங்க? கோடாரின்னு வரணும். கலப்பை அப்படின்னா தான் கருவிகளை வைக்கும் பை. ஸோ கருவிகளை வைக்கிற பைக்கு தான் என்ன பேர்? கலப்பை அப்படின்னு பேருங்க. ஓகேங்களா? அப்போ மழுனா கோடாரியை குறிக்கக்கூடியது. அப்போ டி தான் இங்கே பொருந்தாமல் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. சி மணி சார்ந்தால் அந்த கூற்றுகள் தான். பார்க்கலாம் பாருங்க. ஸோ சி மணியன், அதாவது பழனிசாமி சி மணியன் அப்படின்ற ஒரு கூட்டுகள். எழுத்து இதழில் இவரின் கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. ஆமாங்க, ஸோ எழுத்து இதழில் இவரோட கவிதைகள் வந்து தொடர்ந்து வெளிவந்திருக்கும். கூற்று ஒன்று கரெக்டு தான். நடை என்னும் சிற்றுதழை நடத்தினார். ஆமாங்க, நடர் அப்படி நடை அப்படின்ற சிற்றுதழை நடத்தியிருப்பார், இதுவும் கரெக்டு தான். இவர் ஏற்றிய யாப்பும் கவிதையும் என்பது ஒரு கவிதை நூலாகும். இவர் ஏற்றிய யாப்பும் கவிதையும் அப்படின்றது ஒரு கவிதை நூலாகும். தவறுங்க. ஏன்பா? ஏன்னா யாப்பும் கவிதையும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு இலக்கணம் பற்றிய நூல். என்னதுங்க? ஒரு இலக்கணம் பற்றிய நூல். வரும் போகும் ஒளிச்சேர்க்கை அப்படின்றதான் கவிதை தொகுப்பு. ஓகேங்களா? வரும் போகும் ஒளிச்சேர்க்கை அப்படின்றதான் கவிதை தொகுப்பு. யாப்பும் கவிதியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல். ஓகேங்களா? அப்போங்க மூணாவது கூற்று தவறாக இருக்குது. வே மாலி செல்வம் என்னும் புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். ஆமாங்க, இவர் என்ன பண்ணியிருப்பார்? வே மாலி செல்வம் அப்படின்ற புனைப்பெயர்களில் தன்னோட நூல்களை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போங்க மூணாவது தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு நாலு தாங்க வந்து சரி. ஓகேங்களா? ஒன்று ரெண்டு நாலு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆன்சர் வந்து தவறாக டைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சி தான், ஒன்று ரெண்டு நாலுன்னு இங்கே டைப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சி போட்டுங்க, ஒன்று ரெண்டு நாலு. ஓகேங்களா? ஸோ ஒன்று ரெண்டு நாலு. ஏன்னா ஒன்று ரெண்டு நாலு சொல்லுங்க, மூணாவது வந்து தவறாக இருக்குது, அது வந்து ஒரு இலக்கணம். ஓகேங்களா? சரி கேஸ். சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? பாருங்கள் இலக்கண குறிப்பு. வயங்குமொழி. வயங்குமொழி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. வயங்குமொழி அப்படின்னா வினைத்தொகை. ஆமாங்க, கரெக்டு தான். வயங்குமொழின்னா வினைத்தொகை, கரெக்டு தான். அடையா. அடையா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பயரச்சம். அடையா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பயரச்சம், இதுவும் கரெக்டு தான். அருவும் புகழும். ஸோ அருவும் புகழும் அப்படின்னா எண்ணும்மை. அருவும் புகழும்னா என்னதுங்க? எண்ணும்மை. சிறார். சிறார் அப்படின்னா சொல்லிசை அளவடை. தவறுங்க. சிறார் அப்படின்னா இசை நிறை அலைபடை. சிறார் அப்படின்னா என்ன வரணுங்க? இசை நிறை அலைபடை வந்திருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஈல முடிஞ்சாதான் நம்ம சொல்லிசை அலைபடைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டி இங்கே தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் டி. சிறார்னா இன்னிசை அலைபடை, சாரி இசை நிறை அலைபடைன்னு வந்திருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். எத்திசை என்பதில் உள்ள புணர்ச்சி விதி எது? எத்திசை என்பதில் உள்ள புணர்ச்சி விதை எது? ஓகேங்களா? ஸோ எத்திசை எப்படி பிரியுங்க? ஏ கூட்டல் திசை அப்படின்னு பிரியும். இதில் எந்த புணர்ச்சி விதி பிரகாரம் வந்து இது புணர்ந்திருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்குறோம். ஸோ எந்த புணர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சீதாங்க. இதுக்கான ஆன்சர் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் மின் கசதப மிகும். ஓகேங்களா? உயிர் ஒன்று நின்றுன்னு இருக்கனால இதுக்கு முன்னையான கசதப மிகும். அப்போ இத்து வந்து இங்கே மிகுந்து அது எத்திசை அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேங்களா? அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஔவையார் பாடல்கள். ஸோ ஔவையார் பாடல்கள் வந்து ஒவ்வொரு நூல்லையும் இருக்கு இல்லையா, அது கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை தான் நம்ம பொறுத்து போகிறோம். ஓகேங்களா? ஸோ புறநானூறு பாடல்கள் வந்து இவங்க பாடியிருப்பாங்க. அதியமானுக்காக இவங்க தூது போயிருப்பாங்க அப்படின்ற தலைமை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அகனானூர். ஸோ ஔவையார் பாடிய அகனானூரில் எத்தனை இருக்கிறானா? நான்கு பாடல் இருக்குது. ஒன்று ஒன்று கரெக்டு தாங்க. குறுந்தொகை. குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்கிறானா? பதினைந்து பாடல்கள் ஔவையார் பாடல் பாடல்கள் இருக்குது. ரெண்டு கரெக்டு தான். நற்றினை. நற்றினை எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பாடல்கள் இருக்குது. மூணு கரெக்டு தான். புறநானூறு. ஸோ புறநானூரில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 33 பாடல்கள் வந்து இருக்கு. நாலு கரெக்டாக தான். அப்போ நேருக்கு நேராக இருக்கிறதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர் 1 2 3 4. 1 2 3 4 அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. அடுத்துனதுங்க கூற்றை கவனி. வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது விதி. ஆமாங்க, வெண்பா அப்படின்னா எப்படி இருக்கணுமா? அது வெண்டலையால் அமையணும் அப்படின்றது தான் வந்து விதி.
கரெக்ட் தாங்க. வெண்பாவிற்கான தலை இரு வகைப்படும். ஸோ வெண்பாவிற்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து தலையை என்ன எத்தனை பிரிக்கிறாங்க, இந்த தலையை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும். கரெக்டு தான். தலைத்தல் என்பதற்கு கட்டுதல் அல்லது பிணித்தல் என்று பொருள். ஆமாங்க. ஸோ தலைத்தல் அப்படின்னா கட்டுதல் அல்லது பிணித்தல் தான் பொருள். இதுவும் கரெக்டு தான். இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சொன்னதுங்க டி அனைத்துமே சரி. அடுத்து 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை உள்ளவை. பாருங்கள், 13 அடி முதல் அதுக்கு மேற்பட்ட அடிகள் வரை உள்ள அந்த வெண்பாக்கள் எப்படி அழைக்கப்படுகின்றன? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பா டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், கலிவெண்பான்னு சொல்கிறோம். 2 அடி இருந்தால் அதை குரல் வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திருக்குறள்லாம் குரல் வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா? இதே 3 அடிகளாக இருந்தால் நேரிசை அல்லது இன்னிசை சிந்தியல் வெண்பா. பாருங்கள், இதெல்லாம் 3 அடி. ஸோ 3 அடிகள் இருந்தால் நேரிசை அல்லது இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அடி வெண்பாவாக இருந்தால் நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பாவும். ஓகேங்களா? சிதுவும் நேரிசை வெண்பா, அது என்ன சொல்லுவாங்க, இன்னிசை வெண்பா. ஓகேங்களா? இன்னிசை வெண்பான்னு சொல்லுவாங்க 4 அடியாக இருந்தால். ஓகேங்களா? இது 4 அடியாக இருந்தால். இதே பக்ரோடை வெண்பா அப்படின்னா 4 அடி முதல் 12 அடி வரை, 4லிருந்து 12 அடி வரை இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், பக்ரோடை வெண்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதே 13 அடிக்கு மேலே போயிடுச்சுனா அதை நம்ம கலிவெண்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. பாருங்கள், வெண்பாவிற்கான இலக்கணம் அது சார்ந்த கூற்றுகள் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பிறழாது பா அமைய வேண்டும். ஸோ வெண்பாவை பொறுத்தவரையும் ஒரு இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலிலிருந்து பிறழாமல் என்ன பண்ணணும், அதனோட பா வந்து அமையணும் அப்படின்றாங்க. ஆமாம், கூற்று ஒன்று கரெக்டு தான். ஈற்றடி முச்சீராகவும் ஏனையவை நார்ச்சீராகவும் இருக்கும். ஆமாங்க, இதனோட ஈற்றடி வந்து பார்த்தீங்கன்னா முச்சீராக இருக்கும், மற்றவையெல்லாம் எப்படி இருக்குமா, நார்ச்சீராக வந்து இருக்கும். ஆமாம், இதுவும் கரெக்டு தான். ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகளில் ஒன்றை கொண்டு முடிய வேண்டும். ஆமாங்க, வெண்பா வந்து பார்த்தினா அதனோட ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு இதில் எதுனா ஒன்று கொண்டு தான் என்ன பண்ணணும், அது வந்து முடியணும். ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து வெண்பா எத்தனை வகைப்படும். வெண்பா வந்து எத்தனை வகைப்படும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா 7 வகைப்படும். பி தாங்க இதுக்கான ஆன்சர். வெண்பா வந்து 7 வகைப்படும். குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்குரடை வெண்பா, கலிவெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். அடுத்து ஞானசாகரம் என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஞானசாகரம் என்னும் இதழை நடத்தியவர் யார்? சூப்பர். யாருங்க? மறைமலை அடிகள். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சுவாமி வேதாச்சலம் அப்படின்றதனோட பேர் என்ன பண்ணியிருப்பார், மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழாக்கம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ தனித்தமிழ் இயக்கத்தை வந்து உருவாக்கத்தில் நமக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறைமலை அடிகள் தான். ஓகேங்களா? சோ இவர் தான் ஞானசாகரம் அப்படின்ற அந்த இதழை வந்து என்ன பண்ணியிருப்பார், நடத்தியிருப்பார். சி தான் இதுக்கான ஆன்சர், மறைமலை அடிகள். ஓகேங்களா? ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம 7-4 நம்ம முடிச்சிட்டோம். 7-5 படிச்சுட்டு தயாராருங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக 7-5 டெஸ்ட் வந்து நடத்திடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.